எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த பச்சப்புளிங்கோ யூடியூப் சேனலுக்கு ஸ்வாகதம். அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ் ரியாக்ஷன். சோ அக்கா, இன்னைக்கு பார்த்தா நம்ம வந்து இந்த மரக்கார் படம் இருக்குல, அந்த படத்தோட டீசர் 1 2 3 அப்படி சொல்லிட்டு மூணு வீடியோ நம்ம வந்து சேர்த்து ரியாக்ட் பண்ண போறோம். எஸ், இதுக்கு முன்னாடி தனித்தனியா அந்த டீசர் வெளியாயிருந்துச்சு, பட் எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, சோ அதனால தான் நம்ம இன்னைக்கு சேர்த்து ரியாக்ட் பண்ண போறோம். சோ பாத்தலாமா? பாத்தலாமே. ஓகே, லெட்ஸ் கோ. அர்ஜுன் தானே அது? நாளே தானே அர்ஜுன். இந்த டீசர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தோட VFX மேல வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த அரேபியன் சீன் சொல்றாங்கல, அந்த VFX-ஏ வந்து வேற லெவல்ல இருக்கு. பாக்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம VFX ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம லாலேட்டன் இருக்கார் இல்லையா, அவர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளவு மாசா காட்டியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு பார்க்கும் போது. ஏன்னா இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு பெரிய கண்ட்ரில பெரிய ஒரு நடிகர் வந்து மலேசியா மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஊரை வந்து மதிச்சு அவர் போட்டதே பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயம். ஸோ லாலேட்டான் நீங்க உங்களுக்கு எங்களுக்கு உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரியாதையே வந்துருச்சு சீரியஸாவே. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கிராண்டா ரிலீஸ் ஆகிற படம் இல்லையா, அதுவும் இங்க வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு மக்களுக்கு. அண்ட் படம் வெளியாகும் போது இங்குள்ள மக்களும் கண்டிப்பா மலையாள படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இன்னும் நிறைய மலையாள படங்கள் இங்கேயும் ரிலீஸ் ஆகணும், ஏன்னா நாங்களும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இல்லையா. ஸோ நிறைய படங்கள் இங்க ரிலீஸ் ஆகணும். அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து படத்தோட ட்ரெய்லர் வெளியாக போகுது சொல்லிட்டு அந்த கடைசியில போட்டாங்க, அதுவே செம்ம குஷியா இருக்கு. இன்னும் நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க, நமக்கு அப்டேட் மேல அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. சோ நாளைக்கு என்ன ட்ரெய்லர் ஆக போகுது இல்ல, வெயிட் பண்ணி பாக்கணும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை மறக்காம தட்டிருங்க. இது உங்கள் பச்சை புள்ளைகள்.